Hi friends, welcome back to my channel. In this video, I will share my tips So, video skip the video. If you are the first time coming to our channel, please subscribe to our channel. Now, let's go to the video. நம்ம சமையலுக்கு யூஸ் பண்ற புளியை வந்து கொஞ்சம் முன்னாடியே வந்து प्रिபெயர் பண்ணி வச்சிட்டீங்க அப்படினா நம்ம சமைக்கும்போது அவசரத்துக்கு டக்குன்னு எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம் அதே சமயத்துல புளி சாதம் வத்த குழம்பு புளி குழம்பு இந்த மாதிரி எல்லாம் வைக்கறோம் அப்படினும்போது இந்த புளி ரொம்பவே நமக்கு ஈஸியா வேலைய முடிக்கிறதுக்கு ரொம்பவே யூஸ்புல்லா இருக்கும் அந்த மாதிரி புளி வந்து நம்ம எப்படி ரெடி பண்ணி வைக்கிறது அப்படிங்கறத தான் பார்க்க போறோம் இந்த மாதிரி புளியை வந்து கரைச்சு எடுத்துக்கோங்க கொஞ்ச நேரத்துக்கு ஒரு அரை மணி நேரத்துக்கு முன்னாடி வந்து கொஞ்சமா சுடு தண்ணியில போட்டுட்டீங்க அப்படினா அதாவது கை பொறுக்குற சூட்ல உங்களுக்கு தேவையான அளவுக்கு புளி எடுத்து ஊற வச்சிருங்க அதுக்கு அப்புறம் அதல இருக்கிற காம்புகள் எல்லாத்தையும் வந்து எடுத்துருங்க நல்லா ஊர்னதுக்கு அப்புறம் நீங்க அந்த ஊற வச்ச தண்ணியோட சேர்த்து இந்த மாதிரி ஒரு மிக்ஸி கப்ல சேர்த்து நல்லா நைஸா அரைச்சுக்கோங்க அதல விதைகள் ஏதாவது இருந்ததுன்னா அந்த புளியோட விதைகள் இருக்கும் பாருங்க அத எல்லாத்தையும் வந்து எடுத்து விட்டுருங்க அதுக்கு அப்புறம் அந்த மாதிரி ஒரு ஃபில்டர் யூஸ் பண்ணி ஒரு ரெண்டு தடவை வந்து ஃபில்டர் பண்ணி எடுத்துட்டீங்கனா நல்ல அந்த மாதிரி திக்கான ஒரு புளி பேஸ்ட் உங்களுக்கு கிடைக்கும் இந்த புளி பேஸ்ட்டை வந்து நீங்க ஃப்ரிட்ஜ்ல நம்ம ஐஸ் கட்டி ஸ்டோர் பண்ணுவோம்ல அந்த மாதிரி ட்ரே வச்சிருந்தீங்க அப்படினா நீங்க அதல வந்து ஸ்டோர் பண்ணிக்கோங்க எங்கிட்ட வந்து பாத்தீங்க அப்படினா சாக்லேட் மோல்ட் வந்து வச்சிருந்தேன் சோ அதல தான் நான் வந்து சேர்த்திருக்கேன் இந்த மாதிரி உங்களுக்கு தேவையான புளியை வந்து முன்னாடியே கரைச்சு இந்த மாதிரி प्रिபெயர் பண்ணி வச்சிட்டீங்க அப்படினா சீக்கிரமா நமக்கு வந்து வேலை முடிக்கிறதுக்கு ரொம்பவே யூஸ்புல்லா இருக்கும் இந்த டிப் ஒரு நாள் நைட் மட்டும் நீங்க ஃப்ரீசர்ல வெச்சிட்டீங்க அப்படினா மறுநாள் எடுத்து பார்க்கும்போது நல்லா உங்களுக்கு இந்த மாதிரி ஐஸ் கட்டியா ஃபார்ம் ஆகி இருக்கும் அதுக்கு அப்புறம் இதெல்லாத்தையும் நீங்க ரிமூவ் பண்ணி ஒரு பாக்ஸ்ல வந்து ஸ்டோர் பண்ணி வெச்சிட்டீங்க அப்படினா நம்ம சமைக்கும்போது அந்த வாரம் முழுசுக்குமே வந்து நமக்கு ரொம்பவே யூஸ்புல்லா இருக்கும் இந்த மாதிரி புளி பேஸ்ட் இந்த டிப் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படினா மறக்காம உங்க फ्रेंड्स அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு ஒரு ஷேர் ஆவது கொடுங்க இப்போ நம்ம அடுத்த டிப் என்னன்னு பார்க்கலாம் நிறைய பேர் வந்து நம்ம பூந்தி லட்டு எல்லாம் பண்ணும்போது அந்த பூந்தி நம்ம பண்ணுவோம்ல அது வந்து ரொம்ப சின்ன சின்னதா வரணும் அப்படிதான் நினைப்போம் சில சமயத்துல அது ரொம்ப பெருசாவும் ஆயிடும் சோ அது வந்து எப்படி சின்ன சின்னதா பண்றது அப்படிங்கறத தான் ஷேர் பண்ணிருக்கேன் அதுவும் இல்லாம பூந்தி கரண்டி ஏதும் நம்ம வந்து யூஸ் பண்ண போறது இல்ல சோ பாருங்க தேவையான அளவுக்கு வந்து 1 கப் அளவுக்கு கடலை மாவு வந்து எடுத்து நல்லா அந்த மாதிரி ஃபில்டர் அதாவது சலிச்சிட்டு எடுத்துர்க்கேன் 1 கப் கடலை மாவுக்கு 1 கப் அளவுக்கு தண்ணி வந்து சேர்த்துக்கோங்க அதுதான் கரெக்ட்டான அளவா இருக்கும் இந்த மாதிரி பூந்தி நம்ம ஆல்ரெடி வீட்ல ரெடி பண்ணி வச்சிட்டோம் அப்படினா அது யூஸ் பண்ணி நம்ம ஏதாவது ஸ்வீட் ரெசிபி பண்ணிக்கலாம் அது மட்டும் இல்லாம கார ரெசிபியும் வந்து பண்ணிக்கலாம் குழந்தைங்க வந்து ஸ்நாக்ஸ் கேட்டாங்க அப்படினா டக்குனு வந்து நம்ம ரெடி பண்ணி கூட கொடுத்துறலாம் இப்போ பாருங்க தேவையான அளவுக்கு வந்து கொஞ்சமா கலர் பொடி வந்து சேர்த்திருக்கேன் சேர்த்துட்டு நல்லா கலந்து கொடுத்துருங்க இப்போ வந்து நம்ம முறுக்கு இடியாப்பம்லாம் பிழிவோம்ல அந்த அச்சு தான் வந்து எடுத்துர்க்கேன் அதுல வந்து இடியாப்பம் அச்சு இருக்கு பாருங்க அது மட்டும் நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி எடுத்துட்டு அது வந்து நான் உள்ள வந்து சேர்த்திருக்கேன் இப்போ அடுப்புல வந்து ஆயில் சூடு பண்ண வச்சிருக்கேன் ஆயில் நல்லா கொதிச்சிருச்சு இப்போ ரெடி பண்ணி வச்சிருக்கிற கடலை மாவு அந்த நம்ம இடியாப்பம் பிழிவோம்ல அதுக்குள்ள சேர்த்துட்டு இந்த மாதிரி நல்லா சுத்தி விடுங்க ஒரே இடத்துல சுத்தாம கொஞ்சம் அப்படியே தள்ளி தள்ளி எல்லா இடத்துலயும் பரவலா வந்து சுத்தி விட்டீங்க அப்படினா உங்களுக்கு ரொம்ப சின்ன சின்னதா ரொம்ப குட்டி குட்டியா உங்களுக்கு வந்து பூந்தி கிடைக்கும் சோ மீதம் இருக்கிற மாவையும் இந்த மாதிரி போட்டு எடுத்துக்கோங்க நான் வந்து இது ஒரு பூந்தி லட்டு பண்றதுக்காக தான் நான் வந்து பண்ணியிருந்தேன் சோ லட்டு ரெசிபி உங்களுக்கு அடுத்த வீடியோல நான் போஸ்ட் பண்றேன் இப்போ பாருங்க எவ்வளவு சின்ன சின்னதா நமக்கு வந்து பூந்தி கிடைச்சிருக்கு அப்படினு இது அப்படியே நம்ம வந்து பூந்தி லட்டு பண்றதுக்கும் யூஸ் பண்ணிக்கலாம் இல்ல காரம் ஏதாவது பண்ணனும் அப்படினால நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம் கண்டிப்பா இந்த டிப் உங்களுக்கு ரொம்பவே யூஸ்புல்லா இருக்கும் அப்படி நினைக்கிறேன் சோ கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க புது பாத்திரம்லாம் நம்ம வாங்கிட்டு வந்துட்டோம்னா அதுல வந்து ஸ்டிக்கர்ஸ் எல்லாம் ரெண்டு மூணு ஸ்டிக்கர்ஸ் அப்படினு ஒட்டி வந்திருக்கும் பாருங்க அந்த மாதிரி ஒரு சில ஸ்டிக்கர்ஸ் வந்து நம்ம எடுக்கும்போது ரொம்ப ஈஸியா நமக்கு வந்து தனியா வந்துரும் அப்படி இல்ல அப்படினும்போது நம்ம கை வச்சு இழுத்தோம் அப்படினா கூட சில ஸ்டிக்கர்ஸ் வந்து ரொம்ப டைட்டா பிடிச்சிட்டு இருக்கும் அது வந்து எடுக்கிறதுக்கு வரவே வராது அப்படியே பிச்சுக்கும் இந்த கடாயை பாத்தீங்க அப்படினா அசிங்கமாயிடும் சோ அதை எப்படி நம்ம ஈஸியா எடுக்கிறதுன்னு பாத்தீங்கன்னா இந்த மாதிரி ஸ்டவ் ஆன் பண்ணிட்டு சிம்ல வெச்சுக்கோங்க வெச்சிட்டு அந்த பாத்திரத்தை வந்து இந்த மாதிரி வெச்சிக்கிறேன் நான் இது வந்து கடாயில நடுவுல ஒட்டிட்டு இருக்கிறது இந்த மாதிரி நடுவுல அப்படியே வெச்சிட்டேன் நீங்க வந்து வெளி சைடுலாம் ஒட்டி இருந்தாங்க அப்படினா லைட்டா அதை வந்து நெருப்புல காட்டினீங்கனாலே இந்த மாதிரி ஸ்டிக்கர் வந்து உறிஞ்சி வந்துரும் பாருங்க நல்ல லைட்டா அந்த மாதிரி நம்ம பண்ணும்போதே அந்த ஸ்டிக்கர் அந்த பேஸ்ட் இருக்குல்ல அது வந்து நல்ல மெல்ட் ஆகி ஈஸியா எடுக்கிறதுக்கு வந்துரும் சோ கண்டிப்பா இது வந்து ட்ரை பண்ணி பாருங்க இப்போ நம்ம அடுத்த டிப் என்னன்னு பார்க்கலாம் இந்த மாதிரி உருளைக்கிழங்கெல்லாம் நம்ம வந்து வேகிறதுக்காக போடுவோம்ல அந்த மாதிரி இப்போ நீங்கள் வந்து வேக வைக்கும்போது ஒரே ஒரு கட்டிங் மட்டும் நம்ம உருளைக்கிழங்களை வந்து குடிச்சிட்டு நம்ம வேக வச்சோம் அப்படின்னா நமக்கு அந்த தோல் எடுக்கிறதுக்கு ரொம்ப ஈஸியாக வந்துடும் நம்ம இந்த மாதிரி பண்ணாமல் நார்மலாக வச்சிட்டோம் அப்படின்னா நமக்கு அந்த கிழங்கும் வந்து சேர்த்து நமக்கு அந்த தோலோட எடுக்க வந்துடும் ஸோ அந்த மாதிரி ஆகாமல் இருக்கிறதுக்கு இந்த மாதிரி கத்தி வச்சு நடுவில் மட்டும் சுற்றி ஒரு கோடு வந்து போட்டுக்கோங்க
ரொம்ப அழுத்தம் கொடுத்து போடாதீங்க. நீங்கள் எந்த அளவுக்கு அழுத்தம் கொடுத்து போடுறீங்களோ அந்த அளவுக்கு வந்து நீங்கள் தனியாக அந்த தோலை எடுக்கும்போது அது ஸ்கின்னோட சேர்ந்து ரிமூவ் ஆகும். இப்போ கொஞ்சமாக வந்து குக்கரில் தண்ணி சேர்த்துச்சு, உப்பு சேர்த்துருக்கேன். வேக வைக்கும்போது உப்பு மறக்காமல் சேர்த்துக்கோங்க. இப்போ வந்து மூடி வச்சுட்டு ஒரு ரெண்டு விசில் மட்டும் நம்ம விட்டு எடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள், இது நல்லா வெந்து வந்துடுச்சு. இப்போ நல்லா சூடாகவே இருக்குது. நான் உங்களுக்கு வந்து உரிச்சு காட்டுறேன் பாருங்கள். இந்த மாதிரி இருக்கும்போது இந்த தோலை வந்து இப்படி கையில் வச்சு லைட்டாக வந்து ப்ரெஸ் பண்ணிங்கனாலே உங்களுக்கு ஈஸியாக அந்த தோல் வந்து எடுக்க வந்துடும். ஸோ இந்த மாதிரி ஈஸியாக வந்து தோல் எடுத்துக்கோங்க. அப்படி இல்லைன்னா நீங்கள் நார்மலாக உருளைக்கிழங்கு அப்படியே போட்டிங்க அப்படின்னா அந்த தோலோடு சேர்ந்து நமக்கு ஸ்கின்னும் வந்து சில நேரங்களில் தனியாக வரும். ஸோ அந்த மாதிரி ஆகாமல் இருக்கிறதுக்கு இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். பாருங்கள், உங்களுக்கு பார்க்கும்போதே தெரியும் எந்த அளவுக்கு ஈஸியாக நமக்கு வந்து வந்துடுது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த டிப்பு பிடிச்சிருந்ததுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு ஒரு ஷேராவது கொடுங்க. இப்போ நம்ம அடுத்த டிப் என்னென்னு பார்க்கலாம். சூடாக இருக்கிற உருளைக்கிழங்க டக்குன்னு நமக்கு வந்து மசிக்க முடியாது. பொட்டேட்டோ மேஷர் இல்லை அப்படின்னா இந்த மாதிரி வீட்டில் இருக்கிற ஒரு சின்ன பவுல் வந்து எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு இந்த மாதிரி வந்து வச்சு ப்ரெஸ் பண்ணிங்க அப்படின்னா அந்த கிழங்குக்கு மேலே உங்களுக்கு ஈஸியாக வந்து மசிக்க வந்துடும். நம்ம வந்து பூரி கிழங்கெல்லாம் வந்து பண்ணுவோம்ல, அந்த டைமில் வந்து இது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நல்லா உங்களுக்கு வந்து மசிஞ்சு வந்துடும். உருளைக்கிழங்கு வந்து ஆறுற வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணி பண்ணணும் அப்படிங்கிற அவசியம் கிடையாது. சூடாக இருக்கும்போதே நம்ம இந்த மாதிரி வந்து ஒரு பவுல் வச்சு மசிச்சு விட்டுக்கலாம். உங்களுக்கு பார்க்கும்போது தெரியும் எந்த அளவுக்கு இது வந்து மசிஞ்சு வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. கண்டிப்பாக இந்த டிப்பையும் ஃபாலோ பண்ணி பாருங்கள். இப்போ நம்ம அடுத்த டிப் என்ன அப்படின்னு பார்க்கலாம். ஒரு கடாய் அடுப்பில் வச்சுருக்கேன். கொஞ்சம் கடுகு, சீரகம், சோம்பு வந்து சேர்த்துருக்கேன். கூடவே வந்து ஒரு ரெண்டு பச்சை மிளகாய் வந்து சேர்த்துக்கலாம். இது கூட வந்து ஒரு கொத்து அளவுக்கு கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். ஒரு ரெண்டு சின்ன வெங்காயத்தை பொடிசாக நறுக்கி இந்த மாதிரி சேர்த்துருக்கேன். அதையும் சேர்த்துட்டு நல்லா அந்த மாதிரி வதக்கி விட்டுருங்க. பூரி கிழங்கெல்லாம் நம்ம வந்து பண்ணும்போது நார்மலாக உருளைக்கிழங்கு தானே வந்து பண்ணுவோம் பூரிக்கு அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ கொஞ்சமாக வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு வந்து சேர்த்துட்டு அதையும் வந்து வதக்கி விட்டுருங்க. எப்போவுமே உருளைக்கிழங்கு மட்டுமே வந்து சேர்க்காமல் அது கூட வந்து கொஞ்சம் பயிர் வகைகள் எல்லாம் நம்ம சேர்த்தோம் அப்படின்னா உடம்புக்கு ரொம்பவே நல்லது. அதுலேயும் வந்து பார்த்திங்க அப்படின்னா முளைக்கட்டின பயிர்கள் வந்து சேர்த்துக்கிறது ரொம்பவே ஆரோக்கியமாக இருக்கிறதுக்கு நமக்கு ஹெல்ப் பண்ணும். இப்போ தக்காளி சேர்த்துருக்கேன், கூடவே தனி மிளகாத்தூள், அதுக்கப்புறம் வந்து உப்பு சேர்த்துருக்கேன், மஞ்சள் பொடி சேர்த்துருக்கேன். சேர்த்து வதக்கினதுக்கப்புறமா கொஞ்சமாக புதினா, அதுக்கப்புறம் கொத்தமல்லி இலை கொஞ்சமாக சேர்த்துருக்கேன். சேர்த்து நல்லா வதக்கி விட்டதுக்கப்புறம் இந்த மாதிரி பயிர் வந்து நம்ம ஊற வச்சு ஆல்ரெடி ஃப்ரிட்ஜில் நான் எடுத்து வச்சுருந்தேன். ஸோ இது வந்து லைட்டாக முளைக்கட்ட ஆரம்பிச்சிருக்கு. அந்த பயிர் வந்து இந்த மாதிரி இப்போ சேர்த்துருக்கேன், பச்சை பயிர். சேர்த்து நல்லா அதை வந்து கலந்து குடிச்சிங்க அப்படின்னா கொஞ்சம் நேரத்தில் அது வந்து நல்லா வேந்துடும். அதுக்கப்புறம் நம்ம வந்து மசித்து வச்சுருக்கிற உருளைக்கிழங்கையும் எடுத்து இந்த மாதிரி சேர்த்துட்டு கலந்து கொடுத்துருங்க. பூரிக்கிழங்கு, அதாவது பூரிக்கு நீங்கள் வந்து செய்கிறீங்க அப்படின்னும் போது சைட் டிஷ்ஷு பூரிக்கு சப்பாத்திக்கு அப்படின்லாம் ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றி கொதிக்க வச்சுக்கோங்க. பயிர் வந்து நல்லா உங்களுக்கு குழஞ்சி வெந்து வரணும் அப்படின்னா விசில் கூட நீங்கள் குக்கரில் போட்டு வச்சுக்கலாம். இப்போ கடைசியாக வந்து ஒரு ஸ்பூன் அளவுக்கு கடலை மாவு சேர்த்து கலந்து கொடுத்துருங்க. நல்லா கொதித்ததுக்கப்புறம் கொஞ்சம் கொத்தமல்லி, கொஞ்சம் புதினா வந்து சேர்த்துச்சு இந்த மாதிரி கலந்து கொடுத்துருங்க. உங்களுக்கு தேவையான அளவுக்கு நல்லா சுண்டை விட்டு இறக்கிடுங்க. இந்த மாதிரி பயிரெல்லாம் வந்து சேர்த்து செய்யும்போது சப்பாத்திக்கு பூரிக்கு அப்படின்னும்போது செம சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த மாதிரி பச்சை பயிரெல்லாம் சாப்பிடாத குழந்தைங்களுக்கு நீங்கள் இந்த மாதிரி செஞ்சு கொடுக்கலாம். ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ நம்ம அடுத்துட்டு என்னென்னு பார்க்கலாம். நம்ம வீடுகளில் வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம பெருக்கும்போது சில நேரங்களில் நம்ம தலை வாடுறோம்ல, அந்த முடியெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா எங்கேயாச்சும் ஒரு மூலையில் போய் மாட்டிக்கும். அப்படி இல்லைன்னா மெயினாக வந்து பார்த்திங்கன்னா அந்த ஃபேன் இருக்குது பார்த்திங்களா, ஃபேனுக்கு நடுவில் வர அந்த கம்பிக்குள்ளெல்லாம் போய் சுற்றிக்கிட்டு ரொம்ப நமக்கு வந்து டிஸ்டர்ப் பண்ணும். ஸோ அந்த மாதிரி முடியெல்லாம் வந்து எங்கேயாச்சும் ஒரு மூலையில் இருக்குது அப்படின்னா கூட நமக்கு பெருக்கும்போது சில சமயங்களில் வந்து வராது. அதை எப்படி ஈஸியாக எடுக்கிறது அப்படிங்கிறது தான் பார்க்க போகிறோம். இந்த மாதிரி டேப் வந்து எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணி இப்போ நான் ஒட்டுற மாதிரி இந்த மாதிரி தொடப்பத்தோட அடியில் வந்து ஒட்டிக்கோங்க. உங்களுக்கு எத்தனை பீஸ் தேவையோ அந்த அளவுக்கு ஒட்டிக்கோங்க. இப்போ நீங்கள் வந்து பெருக்கும்போது இந்த சோஃபாக்கு கீழே, கட்டிலுக்கு கீழே, ஜன்னல் சைடு, ஓரங்கள் இந்த மாதிரி இடங்கள்லாம் தொடப்பத்தை நல்லா உள்ளே தள்ளி விட்டு பெருக்கினீங்க அப்படின்னா அங்கங்கே வந்து ஒட்டிக்கிட்டு இருக்க முடியெல்லாம் கூட உங்களுக்கு வந்து அந்த டேப்பில் ஒட்டிகிட்டு வந்துடும். ரொம்ப ரொம்ப ஈஸியாக நமக்கு வந்து முடி எல்லாமே வந்து வந்துடும். ஸோ கண்டிப்பாக இந்த டிப்பையும் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். இன்றைக்கி நான் ஷேர் பண்ண எல்லா டிப்ஸும் உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கும் இந்த வீடியோ ஷேர் பண்ணி கொடுங்க. ஆல்ரெடி நம்ம சேனலில் நிறையா டிப்ஸ் வீடியோஸ் நம்ம போஸ்ட் பண்ணியிருக்கோம். ஸோ டைம் இருந்தது அப்படின்னா மறக்காமல் அதையும் செக் பண்ணி பாருங்கள். இப்போ பாருங்கள், நம்ம எடுத்ததுக்கப்புறமா இந்த டேப்பில் வந்து எவ்வளோ முடி வந்து ஒட்டிக்கிட்டு இருக்கு அப்படின்னு. இந்த மாதிரி முடிகள் இருந்ததுன்னா சாப்பாட்டில் கூட வந்து விழுந்துடும்.
ஸோ கண்டிப்பாக இந்த டிப்பை வந்து ஃபாலோ பண்ணி பாருங்கள், ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதுக்கப்புறம் நம்ம இதை அந்த டேப்பை எடுத்து நம்ம டஸ்ட்பினில் தூக்கி போட்டுடலாம். இதே மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான இன்னொரு வீடியோவில் நான் உங்களை திரும்ப மீட் பண்ணுறேன் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.